எஸ்கோட அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சிம்பிளாக ஒரு பவுலிங் மிஷின் ரெடி பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு, அதை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூணுக்கு ஒன்று ஸ்கொயர் வேப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 10 சென்டிமீட்டர் அளவில் சின்னதாக ஒரு பீஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் வேப்பு 2 அடி நீளத்தில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 4 பீஸோட ஒரு எண்டில் மட்டும் லைட்டாக ஸ்லாட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ அந்த ஸ்லாட்டாக கட் பண்ண பகுதி நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பீஸுக்கு மேலே வச்சு வெல்ட் அடிக்கிறேன். அதை நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற மொத்தையும் பார்த்துக்குங்க. இந்த ஸ்கொயர் வேப்பில் கொஞ்சம் ஓப்பன் அசிங்கமாக இருக்குது, அதனால் சின்ன இரும்பு பட்டையை யூஸ் பண்ணி இப்படியே க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் ரெடி பண்ணது பவுலிங் மிஷினில் ஸ்டாண்டுக்கான ஒரு பகுதியை தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக 2 அடி நீளத்தில் 1 இன்ச் இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இதுக்கு மேலே எப்படி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ 1.5 ஸ்கொயர் பைப்பு 2 அடி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். அது எந்த அளவு கம்மியாக எடுத்துருக்கிறோம்னா, இந்த இரும்பு பைப் இருக்குல்ல, இது வந்து 2 அடி நீளம் வச்சோம்ல, இதுக்குள்ளே இப்படி விட்டோம்னா இந்த அளவு தான் கேப் இருக்கும். இந்த அளவுக்கு தான் கம்மியாக எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பில் இந்த இடத்துக்கு நேரம் ஹோல் வந்து ஒன்று போட போகிறோம். ஒரு நட்டு போல்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ ஹோல் போட்டோம்ல, அதுக்குள்ளே இப்படியே வச்சுட்டு இந்த நட்டில் மட்டும் சுற்றி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்போட ஒரு எண்டை வந்து இரும்பு பட்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெடி பண்ண இந்த ஸ்கொயர் பைப்பை வந்து இந்த இரும்பு பைப்புக்குள்ளே வந்து மாட்ட போகிறோம். இப்படி மாட்டிட்டு நமக்கு தேவைங்கிற போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நட்டை டைட் பண்ண அந்த இடத்துல செட் ஆயிரும். இதுலேயுமே ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிவிடும், என்னன்னா இந்த நட்டை இங்கே வச்சோம்ல, அது இறக்கி இந்த கீழே எங்கே வச்சிருந்தோம்னா நமக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலுமே எனக்கு இந்த அளவு அட்ஜஸ்ட் ஆனாலே போதும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டாண்ட் அப்படியே சைடு வந்துருக்கட்டும். அடுத்து அதே 1.5 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 அடி நீளத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பைப்போட 2 எண்டையும் க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பில் மேலே இருந்து கீழே ஒரு 1/2 அடி கேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பை அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துக்கு நேராக 10 mm உள்ள ஒரு ஹோல் வந்து போட போகிறோம். ஓகே, அடுத்ததாக சின்ன சைக்கிள் வீல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ப்ரீவீல் இருக்குல்ல, இந்த சைடு உள்ள ஆக்ஷன் நட்டை வந்து இப்போ கழட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நட்டை தனியாக கழட்டி எடுத்துட்டோம். அடுத்த நம்ம ஸ்கொயர் பேப்பில் இந்த சைடில் ஹோல் போட்டோம்ல, அதுக்குள்ளே வந்து இந்த ஆக்சில் போல்ட் வந்து மாட்டிக்குவோம். மாட்டிட்டு இந்த இடத்துக்கு நிறைய நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். வீல் சேர்க்காத அளவுக்கு ஸ்பானர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த வீலை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்காண்டி இதோட டாப்பில் 24 வோல்ட் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 24 வோல்ட் மோட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம 12 வோல்டேஜ் மோட்டர் இருந்தால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் ரெண்டு ஆகிற மாதிரி கிரைண்டர் மோட்டர் இருந்தால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 24 வோல்ட் மோட்டர் இருக்கனால அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிளாம்ப் வந்து வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ மோட்டருக்கும் வீலுக்கு செயின் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட உள்ள செயின் வந்து கலட்டி மாட்டுற மாதிரி இல்லாமல் ஒரே கோர்வே வந்து இருக்குது, அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா வீலை வந்து கலட்டிட்டு செயினை உள்ளே மாட்டி வீலை வந்து மாட்டிக்குவோம். அப்படியே செயினை மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ண இந்த பார்ட்டை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஸ்டாண்டுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டோர் கிளாம்ப் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். இதில் 2 கிளாம்ப் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண பார்ட்டோட எண்டில் இந்த இடத்துக்கு நிறைய ஜுவல்ட் அடிச்சுக்குவோம். இன்னும் 2 கிளாம்ப் ஸ்டாண்டில் இந்த இடத்துக்கு நிறைய ஜுவல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ 2 பார்ட்லேயும் கிளாம் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறோம். அது 2 ஒன்று சேர்த்துட்டு நட்டை போட்டு டைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்துருக்கும், அந்த கேப்பெல்லாம் வாசரை போட்டு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து மேலே போனோம்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே பால் வந்து கீழே வரணும்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பால் டெலிவரி ஆகிறதுக்கான பேஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு இரும்பு பட்டை வந்து ரெட்டாங்க ஷேப்பில் எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாஸ் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம். இது இந்த ஸ்கொயர் பைப் இருக்குல்ல, இதில் வச்சோம்னா கரெக்டாக செட்டாகும் நம்ம கட் பண்ண இடம். இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல தான் அந்த பால் வந்து டெலிவரி ஆக போகுது. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பால் என்ன பண்ணுறோம்னா இதுக்குள்ளே வச்சு இப்படி தள்ளினோம்னா கிரிப்பாக வெளில வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடுவோம். ஓகே, கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வச்சு இந்த பட்டையை வெளியே அடிச்சிருவோம். சின்னதாக இரும்பு டப்பை ஒன்று கிடச்சிச்சு, அது இந்த இடத்துல எப்படியோ சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம் உள்ளே பால் வச்சுக்கிறதுக்காண்டி. ஓகே, ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக பெயிண்டிங் மட்டும் இருக்குது, அதை வந்து அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம மிஷினை வந்து 2 பார்ட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்டாண்டு ஒன்று, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷினோட பார்ட்டு. இதை இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த 24 வோல்ட் மோட்டர் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒயர் கனெக்ஷன் வந்து எடுக்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து நம்ம பால்ஸ் வைக்கிறத ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு 5 பால் வந்து எடுத்துருக்கிறேன், அதை வந்து வச்சுருவோம். இப்போ நம்ம மோட்டர்லேருந்து எடுத்து பார்த்திங்களா ஒயர், இதை வந்து 24 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணால் மோட்டர் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம நேரம் என்னங்கிறது தெரியல, நம்மளோட 2 பேட்டரியில் வந்து சார்ஜ் வந்து கிடையாது, வேறு வழியே கிடையாது. இந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்டிங் மிஷினை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெல்டிங் மிஷினில் அவுட்புட் இருக்குல்ல, இது வந்து டிசி தான் கிடைக்கும், பட் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கூட வரும். அதனால் வந்து ஆர்ம்ஸை வந்து லோவில் வச்சுட்டு ஒரு ஒயரை வந்து விடுவோம்.
நீ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி மோட்டர் என்ன இருக்கிறத வந்து பார்க்க போகிறோம். வாவ், பயங்கரமாக என்ன ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் ஒரே ஜெஸ்ட்டு தான், அதாவது நம்ம பால் எடுத்து உள்ளே விட்டு பால் எப்படி லான்ச் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு பால் எடுத்து விட்டுருவோமா, அவ்வளோதாங்க. நமக்கு நேராக இருக்கும் போதே அங்கே போய் விழுவுது. அடுத்த பால் விட்டுருவோமா. வாவ், அல்டிமேட்டு. இதுலையுமே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி ரெடி பண்ணலாம் ஒரு பிளானு. அதாவது சர்வ மோட்டர் இருக்குல்ல, அது மூலமாக பாலை வந்து உள்ளே தள்ளி வர மாதிரி ரெடி பண்ணலாம் பார்த்தோம். அப்படி நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணோமா, அதெல்லாம் வேலை இழுத்துக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணல. அதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் வந்து சொல்லுங்கள், ஒரு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணிடுவோம். நாங்கள் வர்றோம்ப்பா. எவ்வளோ பிட்டு இல்லை தாப்பா அந்த காது தாங்க. எல்லாம் ஓகேங்க. நம்மளுடைய பவுலிங் மிஷினில் வர பாலை வந்து நம்ம எப்படி அடிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பாலை டெஸ்ட் பண்ணோம்ல, அது வந்து பால் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. அதனால் மிஷினை வந்து கொஞ்சம் இப்படி கீழே வந்து அக்சஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, எல்லாம் ரெடியா? இன்னும் சப்படியா ஒரு பாலை போடு. ஐயோ, ஃபஸ்ட்டு பாலே மிஸ் ஆயிடுச்சு. சிக்ஸ். இது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி மேலே பெரிய பெரிய கிரிக்கெட்லாம் வந்து விளாட முடியாது. சுற்றி வர நெட்டை வந்து கட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 10 பால் இருந்தாலே போதும். நல்லாயிருக்கு. ஒரு குட்டி பிளேயர் வந்து பிளே பண்ண போகிறாரு. பிளே பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்க வந்து கேட்போம். ஓகே, என்னப்பா நல்லா இருந்துச்சா? என்னது, ஒரு பால் கூட அடிக்கல வெளுத்தி போடுவேன், நல்லா இருந்துச்சா? இதுக்கு தான் பருத்தி முட்டை குடம் உள்ள இருந்தாலுமே அப்படின்னு ஒரு கமெண்டாச்சும் வராமல் இருக்காது. சின்னதாக ஒரு ட்ரை, இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னா. ஓகே ஸ்குவாட், இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வைஸ் வந்து நல்லாவே எனக்கு கேட்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பருத்தி முட்டை காமெடி தான். பட் இருந்தாலும் இந்த மிஷினை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருக்கும்ல, அதை மறந்துடாமல் கமெண்ட்ல வந்து தட்டி விட்டுருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரூம் இன்ட்ரெஸ்டிங் அப்படியில் மீட் பண்ணலாம்.